வணக்கம், இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சிறுகதை வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதியது. இந்த கதையுடைய தலைப்பு உதவாக்கரை. அந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்வார்கள், பாண்டி பயல் தானே, வெறும் உதவாக்கரை, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று. பாண்டி பயல் என்று பலராலும் சொல்லப்படுகிற பாண்டியனுக்கு வயது 26-27 இருக்கும். உடல் வளர்த்தியிலும் குறைவு இல்லை. ஆள் வாட்ட சாட்டமாக வயதுக்கு தக்கபடி வளர்ந்து தடித்துத்தான் இருந்தான். இருப்பினும் அனைவரும் அவனை பாண்டி பயல் என்று மதிப்பு குறைவாகத்தான் குறிப்பிட்டு வந்தார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படி ஒரு இலக்காரம் அவன் மீது. அவன் வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் ஊரை சுற்றி கொண்டிருந்தது ஒரு காரணம். அவன் அதிகமாக படித்ததும் இல்லை. உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் 6வது வகுப்பு வரை படித்திருந்தான். அதுக்கு மேலே படிப்பு ஏறவில்லை என்று சொல்லி பள்ளிக்கு போவதை விட்டுவிட்டான். சதா பையன்களோடையே காணப்பட்டான் அவன். சகல வயது பையன்களுக்கும் அவனை பிடித்திருந்தது. பாண்டியண்ணே, பாண்டியண்ணே என்று அழைத்து கொண்டு அவன் பின்னாலேயே திரிந்தார்கள் ஊர்பிள்ளைகள். அதற்கு காரணம் அவர்களுக்கு ஒரு தலைவன் போல் விளங்கினான் பாண்டி. ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு விளையாட்டு மவுசு பெற்றிருப்பது எங்கும் ஒரு மரபாக திகழ்கிறது. ஒரு சமயம் கிட்டிப்புள் விளையாட்டு சிறுவர்களால் எங்கும் ஆடப்படும். சில மாதங்கள் வானில் காற்றாடி பறக்க விடுவதில் சின்னவர்களும் அவர்களோடு சேர்ந்து பெரியவர்களும் உற்சாகம் காட்டுவார்கள். வேறொரு சமயம் தரையில் கட்டங்கள் கீறி வட்டு வீசி பாண்டி ஆடுவதில் ஆர்வமுடையவர்கள் ஆகிறார்கள். இப்படி எந்த சீசனில் எந்த விளையாட்டு முனைப்பாக ஆடப்படுகிறதோ அதுக்கு ஏற்பாடு செய்து பையன்களை சேர்த்து கொண்டு பாண்டியனும் ஆடி கழிப்பான். சின்ன பயல்களோடு சின்ன பயலா குதியாட்டம் போடுறதை பாறேன் என்று நொல்லாப்பு கூறாத பெண் பிள்ளைகள் அந்த ஊரில் கிடையாது. தான் உருப்படாததோடு ஊர் பிள்ளைகளையும் உருப்பட விடாமல் கெடுக்கிறான் என்று பெரியவர்கள் முணுமுணுப்பது வழக்கம். எல்லாம் அவன் அம்மா கொடுக்குற செல்லம், உழைச்சி சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லி விரட்டி அடிச்சா அவனுக்கு புத்தி வரும். அம்மா காரிதான், ஏ ராசா, நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிறியே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு மூணு வேளையும் மூக்கு முட்டை சாப்பாடு சாப்பிடுன்னு ஊட்டுறாளே, போதும் போதாததுக்கு சாயங்கால காப்பி வடை உளுந்தங்களி அடைன்னு செஞ்சு கொடுக்குறா, பின்ன ஏன் அவன் வேலைக்கு போக போறான்? இப்படி எவளாவது ஒரு பெரியம்மா நீட்டி முழக்குவாள். ஏதாவது ஒரு சவுளி கடையில் அல்லது பலசரக்கடையில் வேலைக்கு சேர்ந்தான்ன, அச்சா வயசுல கூட வேலைக்கு சேர்ந்து தொழில் பழகி முன்னேறலாம் என்று சில பெரியவர்கள் பாண்டியனிடம் அவ்வப்போது சொன்னது உண்டு. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று அவன் உறுதியாக தெரிவித்து விட்டான். இதனாலெல்லாம் உதவாக்கரை, வளையாவெட்டி, உருப்படாத பயல் என்ற பட்டங்கள் அவனுக்கு கிடைத்து கொண்டிருந்தன. குளத்தில் நீர் பெருகி அலையடித்து கொண்டிருக்கிற மாதங்களில் பாண்டிக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் பெரும் உற்சாகம்தான். கரையோரத்து கற்கள் மீது ஏறி நின்று தொப்பென்று தண்ணீரில் குதிப்பார்கள். நீச்சல் அடித்து மகிழ்வார்கள். தண்ணீருக்குள் மூழ்கி ஒருவரையொருவர் துரத்தி பிடித்து விளையாடுவார்கள். அவர்களுடைய பொழுதுபோக்கு மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இதென்னடா சனியங்க மாதிரி, குளத்துல அமைதியா குளிக்க விட மாட்டேங்கிறாங்களே என்று பலரும் அலுத்து கொள்வார்கள். பிறருடைய ஏசல்களை பற்றி பாண்டியோ அவனுடைய சகாக்களோ கவலைப்படுவதில்லை. சில சமயம் நீருக்குள்ளாக வந்து குளித்து கொண்டு நிற்பவர்களின் கால்களில் கிள்ளிவிட்டு அப்பால் செல்வார்கள். பிறகு மேலே வந்து எளவு மீனுக என்னமா கடிக்குதுங்க என்று சொல்லி சிரிப்பார்கள். நீ பொட்டு பொடுக்குன்னு போக, உன்னை பாம்பு கடிக்க என்று பொம்பிள்ளைகள் ஏசுவார்கள். எவ்வளவு திட்டினாலும் உரைக்க மாட்டேங்குதே மூதேவிகளுக்கு என்று ஒருத்தி ஒரு தடவை சொன்னாள். திட்டுங்க திட்டுங்க, நல்லா திட்டுங்க, 1000 திட்டு வாங்கினா ஒரு ஆன பலம் என்று கூறி சிரித்தான் பாண்டியன். ஆற்றில் வெள்ளம் போகிற சமயத்தில் பாண்டியனை கை கொண்டு பிடிக்க முடியாது. குதிப்பும் கும்மாளமும் தான் அவனுக்கு. வெள்ளப்பெருக்கில் ஆர்வத்தோடு நீந்தி கழிப்பான். அக்கறைக்கும் இக்கரைக்கும் போய் வருவான். மண்டபத்தின் மீது ஏறி நின்று பாட்டு பாடியபடி ஓடும் தண்ணீரில் குதிப்பான். குதித்தவன் நீரோடு போய்விட்டானோ என்ற அச்சம் கரை மேல் நிற்பவர்களுக்கு உண்டாகும். பல நிமிடங்கள் பாண்டி மேலெழுந்து வரமாட்டான். ஐயோ, அநியாயமா ஆத்தோடு போயிட்டானே வீணப்பைய என்று யாராவது பதட்டத்துடன் கூறுவார்கள். பாண்டி சற்று தள்ளி தண்ணீருக்குள்ளிருந்து மொட்டு போல தலையை வெளியே நீட்டுவான். முடியை சிலிர்த்து கொண்டு நீந்தி வருவான்.
அவனது சாகசத்தையோ சாமர்த்தியத்தையோ பாராட்டுவதற்கு ஒருவருக்கும் மனம் வராது. தெண்ட சோத்து தடிராம என்ன வரத்து வாரான், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பய ஆத்தோட தான் போக போறான் என்று சாபம் கொடுப்பார் ஒரு பெரியவர். பக்கத்திலே நிற்கிற இன்னொரு பெரியவர் நீரோடும் நெருப்போடும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கழுதைக்கு அது தெரிய மாட்டேங்குதே, வெள்ளம் பெருகி போகையில இது என்ன விளையாட்டு என்று கடிந்து கொள்வார். எவர் பேச்சையும் பாண்டி தன் காதில் போட்டுக்கொள்வது கிடையாது. அவனே அவனுக்கு ராஜா, அவனது போக்குகளே அவனுக்கு உகப்பானவை. பட்டம் பறக்க விடுகிற சீசன் வந்தது. பாண்டியன் விதம் விதமான காற்றாடிகள் செய்து பையன்களுக்கு உதவினான். வர்ணத்தாள்களில் வெவ்வேறு வடிவங்களில் உருவான பட்டங்கள், அவை அழகழகாக இருந்தன. அவை உயிரை வானத்தில் எவ்வியும் தாழ்ந்தும் உயர்ந்து உயர்ந்து அசைந்தும் மிதந்தும் காட்சியளித்த போது வசீகரமாக தோன்றின. பாண்டியனது திறமையை பாராட்ட வேண்டும் என்று யாருக்கும் தோன்றவில்லை. வெட்டி வேலைகள் செய்வதிலே பாண்டிக்கு ஈடு இணை கிடையாது என்றுதான் பலரும் பேசினார்கள். அக்கம் பக்கத்து ஊர்களில் தேசிய கொடியை உயரமான இடங்களில் கட்டி பறக்க விட்டிருக்கிறார்கள். நாமோ நம்ம ஊர்ல அப்படி செய்யணும் என்று அண்ணாச்சி ஒருவர் ஒரு நாள் சொன்னார். எங்கே கட்டலாம் என்ற யோசனை தலை காட்டியது. கோயில் கோபுரத்து மேல கட்டலாம் என்றனர் சிலர். அந்த ஊர் கோபுரம் ரொம்ப சாதாரணமானது, உயரம் இல்லாதது. பேருக்கு ஒரு கோபுரம் என்று காட்சியளித்துக் கொண்டிருந்தது அது. அதன் மீது கொடியை கட்டுவதும் நம்ம வீட்டு மாடியின் மீது கம்பு நட்டி கொடியை பறக்க விடுவதும் ஒண்ணுதான். உயரம் பற்றாது என்றார் அண்ணாச்சி. கோயிலுக்கு எதிரே சிறிது தூரத்தில் ஒரு வெட்டவெளி, அதில் பெரிய அரச மரம் ஒன்று நின்றது. ஓங்கி வளர்ந்து நின்ற அந்த மரம் தனது எண்ணற்ற குச்சி கைகளிலும் ஆயிரம் ஆயிரம் இலைகளை ஏந்தி வானவீதியை பெருக்க முயல்வது போல் சதா சலசலத்து கொண்டிருந்தது. இந்த மரத்தின் உச்சாணி கிளையிலே ஓங்கி வளர்ந்த மூங்கில் ஒன்றை இறுக்கி கட்ட வேண்டும். அந்த மூங்கில் உச்சியிலே நம்ம கொடி பறக்கணும். உதய சூரியனின் கதிரில் அது பளபளக்கும். அந்தி நேர வெயிலில் கொடி தகதகக்கும். பகல் பூராவும் பளீரென அது ரொம்ப தூரத்துக்கு தெரியும் என்று அண்ணாச்சி அளந்தார். உயரமான இந்த மரத்தின் உச்சிக்கு ஏறி கிளையிலே பலமாக யார் கொடிக்கம்பை கட்ட முடியும் என்று மற்றவர்கள் மலைத்தார்கள். அண்ணாச்சி பேச்சு சொல்லவும் கேட்கவும் நல்லாத்தான் இருக்கு, ஆனா செயலுக்கு சரிப்பட்டு வராது என்று ஓங்கி அடித்தார் ஊர் பெரியவர். அத்தோடு விஷயம் முடிந்தது என்று பலரும் அவரவர் வேலையை பார்க்க போனார்கள். மறுநாள் காலையில் அவர்களுக்கு அதிசயம் காத்திருந்தது. வாய்க்காலுக்கும் வயல் பக்கமும் போனவர்கள்தான் முதலில் அதை பார்த்தார்கள். தண்ணீர் எடுக்கவும் குளிக்கவும் வந்த பெண்கள் பார்த்தார்கள். அனைவரும் ஆச்சரியப்பட்டு ஆஹா என்றார்கள். விண்ணை தொட முயல்வது போல் உயர்ந்து நின்ற அரச மரத்தின் மீது ஓங்கி நிமிர்ந்து நின்ற ஒரு மூங்கில் கழியில் தேசிய கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தது. யார் இரவோடு இரவா இதை கட்டியிருக்க முடியும்? ஒருவராய் இருவராய் பலராகி கும்பலாய் கூடிவிட்ட ஊரே அதிசயித்தது. அதை கண்டு மெதுவாக வந்தார் அண்ணாச்சி. அண்ணாச்சி, உங்க சொல்ல செயலாக்கி போட்டீங்களே, எப்படி அண்ணாச்சி முடிந்தது? பலரின் சந்தேகமும் ஒருவரின் கேள்வியில் ஒலித்தது. அண்ணாச்சி பெருமையாய் கூட்டத்தை பார்த்தார். எல்லாம் நம்ம பாண்டியோட வேலைதான் என்றார். ராத்திரி வீட்டுக்கு வந்தான். அண்ணாச்சி, மூங்கிலும் கொடியும் தயாராயிருக்கான்னு கேட்டான். இருக்குன்னே, கிளம்புங்க. நான் கூட ரெண்டு மூணு பையன்களும் வந்தாங்க. நல்ல நிலா, பட்டப்பகல் போல வெளிச்சம், அரச மரத்து இலைகளில் கூட ஒரு மினுமினுப்பு. டே பாண்டி, உன்னால் முடியுமாடான்னு கேட்டேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி மரத்து மேலே ஏறினான். சில பையன்கள் மூங்கிலை பற்றி கொண்டு கீழ்கிளைகளில் நின்றார்கள். பாண்டி மேலே போய் மூங்கிலையும் கொடியோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு பயமில்லாமல் ஏறினான். அனுமாறு கெட்டுது போங்க. உச்சிக்கு போய் மூங்கில நல்லா இறுக்கி கட்டி போட்டு மழை மழன்னு இறங்கி வந்துட்டான். பலே பாண்டியான்னு தட்டி கொடுத்தேன் என்று அவர் விவரித்தார். ஊர் வியந்தது. ஆனாலும் அதன் வழக்கப்படி சொட்டை கூறியது. கறி முடிஞ்சு போவான் பாண்டிப்பைய, ஏன்தான் இந்த போக்கு போறானோ தெரியல என்றார்கள். சவத்துப்பைய கால் தவறியோ கிளமுறிஞ்சோ கீழே விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆவான்? அவன் அம்மாவுக்கு புள்ளன்னு பேர் சொல்ல இருப்பானா? பிசாசு பைய என்றார்கள். அவனது துணிச்சலை பாராட்டி நாலு நல்ல வார்த்தை சொல்வோமே என்ற மனம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கு கூட இல்லை. அதை பற்றி பாண்டி கவலைப்படவில்லை. ஆனால் அண்ணாச்சியின் மனசை அது உறுத்தியது. மனிதரில் உதவாக்கரை என்று எவனுமே கிடையாது.
ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறமை தனித்தனி இயல்புகள் மறைந்து கிடக்கின்றன. அதை கண்டு உணர்ந்து அவனவன் இயல்புகள் தகுதிகள் திறமைக்கு ஏற்ப காரியங்கள் செய்யும் வாய்ப்பும் வசதியும் உண்டாக்கி கொடுத்தால் எவனும் நன்கு பிரகாசிக்க முடியும். அண்ணாச்சி இவ்வாறு எண்ணுவது உண்டு. பாண்டியனின் இயல்புகளையும் போக்குகளையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். இப்போது அவனையும் அவனது சகாக்களையும் சேர்த்து ஊருக்கு நல்லது செய்யலாமே என்று அண்ணாச்சி நினைத்தார். பாண்டியனிடமே பேசினார். அவன் உற்சாகமாக அவரை ஆதரித்தான். இப்படியாக கட்டபொம்மன் நற்பணி மன்றம் பிறந்தது அந்த ஊரில். அண்ணாச்சியின் வீடு மன்றத்தினர் கூடும் இடம் ஆயிற்று. பத்திரிகைகள் புத்தகங்கள் குவிந்தன அங்கே. பொழுதுபோக்குக்கான விளையாட்டு சாதனங்களும் சேர்ந்தன. சுகாதாரம், சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு, தெருக்களை சுத்தப்படுத்துவது, கோயில் பிரகாரங்களை அழகு செய்வது என்று வேலை திட்டங்கள் தடபுடல் பட்டன. அண்ணாச்சி தலைவரானார். பாண்டியன் தளபதியானான். உற்சாகம் நிறைந்த பையன்கள் தொண்டர்களானார்கள். தூங்கி கிடந்த ஊர் விழிப்பு பெற முயன்றது. உரிய காலத்தில் மழை சீசன் வந்தது. வானமே கிழிந்தது போல் எங்கோ பதுக்கி வைத்திருந்த தண்ணீர் முழுவதையும் கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்வது போல மழை இரவு பகல் எந்நேரமும் பெய்தது. எந்த வருஷமும் இல்லாத மழை இந்த வருஷம் என்று பெரியவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆற்றிலே வெள்ளம் என்ற தகவல் வந்தது. வெள்ளம் அதிகரித்து கொண்டே போகிறது. முக்கால் மண்டபத்துக்கு சுத்தி ஓடுது. மண்டபத்தை தண்ணி முழுகடிச்சிடும் என்று செய்திகள் பரவி கொண்டிருந்தன. அத்துடன் கலந்திருந்த ஒரு தகவல் மக்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. மண்டபத்தின் தட்டடியில் மூன்று ஆட்கள் இருக்கிறார்கள். யாரோ பரதேசிகள். ராத்திரி மண்டபத்துக்குள்ளே படுத்து கிடந்தார்கள் போலிருக்கிறது. வெள்ளம் வரவும் உயரே தட்டடிக்கு ஏறி போயிருக்கிறார்கள். அபாய நேரத்தில் அப்படி உயரே ஏறி போவதற்கு என்றே வசதியான இரும்பு ஏணி ஒன்று அங்கு இருந்தது. பரதேசிகள் மேலே போய்விட்டார்கள். வெள்ளம் வற்றிவிடும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் வெள்ளம் அதிகரித்து மண்டபத்தையே மூழ்கடித்து விடும் நிலையில் எவ்வியது. அப்புறம் பரதேசிகள் அரோகரா. எனவே ஊர் கும்பலாக சாடியது ஆற்றங்கரையில். வேடிக்கை பார்க்கத்தான். மண்டபத்தின் உயரே பொங்கி புரண்டு பாய்ந்தோடும் வெள்ளத்தின் நடுவில் மழையில் நனைந்து குளிராலும் பயத்தாலும் நடுங்கி நின்ற பரதேசிகள் பரிதாபத்துக்குரிய உருவங்களாக தென்பட்டார்கள். சே, இவங்களை சாக விடக்கூடாது, எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் என்றார் அண்ணாச்சி. எப்படி அண்ணாச்சி காப்பாத்துவீங்க என்று கிண்டல் தொனியில் கேட்டார் ஒருவர். அண்ணாச்சி யோசித்தார். அவர் மூளை வேலை செய்தது. கொஞ்சம் சிரமமான காரியம்தான், துணிஞ்சா காப்பாத்திரலாம் என்றார். உறுதியான வடக்கயிறு தேவை. அதோட ஒரு நுனிய ஒரு பனை மரத்துல இறுக்கி கட்டணும். மறுமுறைய மண்டபத்துக்கு எடுத்து போய் அங்க ஒரு கல்லுல பலமா கட்டணும். ஒரு கயிற்றுல சகடையும் அதுல தொட்டில் மாதிரி ஒரு அமைப்பும் சேர்க்கணும். மண்டபத்து மேலே இருந்து ஒவ்வொரு ஆளா தொட்டில ஏறி வரணும். அதுக்கு வசதியா கரையிலிருந்து நாம சகட தொட்டில இழுக்கணும் என்று அண்ணாச்சி விளக்கினார். அது சரி அண்ணாச்சி, இந்த பேய்ப்பய வெள்ளத்துல யாரு இங்கிருந்து வடக்கையிற மண்டபத்துக்கு கொண்டு போறது? நடக்கக்கூடிய காரியமா என்றார் திருவாளர் சந்தேகம். அதானே அண்ணாச்சி ஐடியா அபாரமானதுதான், ஆனா எப்படி செயல்படுத்துறது என்று திருவாய் மலர்ந்தன சில ஒத்து ஊதிகள். அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் என்றார் அண்ணாச்சி. யோசனை எதுக்கு அண்ணாச்சி? ஊர்கோயிலிருந்து வடம், வேற கயிறுகள், சகட, தொட்டில், ஊஞ்சல் எல்லாம் கொண்டு வர செய்யலாம். கயிறு மண்டபம் போய் சேர்வதற்கு நான் ஆச்சு என்று திடமான குரலில் சொன்னான் முன்னே வந்து நின்ற பாண்டியன். அண்ணாச்சியின் கண்கள் ஒளிர்ந்தன. பெருமிதத்தோடு பாண்டியை பார்த்தார். உன்னால முடியுமா தம்பி என்றார். நான் ரெடி, சாமான்கள் வரட்டும் என்றான் பாண்டி. சைக்கிள்கள் பறந்தன, சாமான்கள் வந்தன. சுறுசுறுப்பும் வேகமாக செயல்கள் நடந்தன அங்கே. உறுதியாய் நின்ற பனைமரம் ஒன்றில் இறுக்கி கட்டப்பட்டது வடக்கயிற்றின் ஒரு முனை. மறுமுனையை பாண்டியன் தன் இடுப்பில் நன்றாக கட்டி கொண்டான். கரைக்கும் மண்டபத்துக்கும் ஒரு ஃபர்லாங் தூரத்துக்கும் அதிகம் இருந்தது. ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடியது. பாண்டி கரை மீது மேற்கு நோக்கி சிறிது தூரம் நடந்தான். வசமான இடத்தில் தண்ணீரில் இறங்கி நீரின் போக்கோடு நீந்தினான். லாவகமாக நீந்தி முன்னேறினான். ஒரு படையெடுப்பு மாதிரி வலிமையோடு முன்னேறி கொண்டிருந்தது வெள்ளம். நீரோட்டத்தின் அசைவு தெரியாதவாறு இருந்தது. செடிகள், மரங்கள், குடிசை கூரைகள் போன்றவை ஓடுகிற வேகத்தை கொண்டே
ஆறு பயங்கர வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்ததை உணர முடிந்தது. மண்டபம் கிழித்த நீர்ப்பரப்பு வெள்ளத்தின் ஓட்ட வேகத்தை, அதன் மூர்க்கத்தை நன்கு புலப்படுத்தியது. பாண்டி போய் சேர்வானா, மண்டபத்து மேலே ஏறிடுவானா என்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருந்தது. பாண்டி திறமையாக சாதுரியமாக நீந்தி மண்டபத்தை அடைந்து மேலே ஏறி நிமிர்ந்து நின்றான். கைகூப்பி வணங்கினான். பலே பாண்டியா என்று கூவினார் கரை மீது நின்ற அண்ணாச்சி. கரவொலி வெடித்தது அங்கே. பரதேசிகள் பயபக்தியுடன் பாண்டியை கும்பிட்டார்கள். அவன் மளமளவென செயல் புரிந்தான். சகடையில் உருளும் தொட்டில் ஊஞ்சல் வந்தது. ஒருவனை அதில் உட்கார வைத்து அனுப்பினான். மெதுவாக அது கரைக்கு இழுக்கப்பட்டது. இப்படி மேலும் இருமுறைகள் அது இயங்கி மற்ற ரெண்டு பேரையும் கரை சேர்த்தது. ஊஞ்சல் அங்கேயே நிறுத்திட்டு வடக்கயிறை கரைக்கு இழுத்து கொள்ளும்படி சொல்லுங்க என்று பாண்டி மூன்றாவது பரதேசியிடம் சேதி தெரிவித்தான். சாமி, நீங்க எப்படி கரை சேருவீங்க என்று கேட்டான் அந்த பரதேசி. பயம் அவனுக்குள் வேலை செய்தது. வந்தது போல போவேன் என்று கூறி சிரித்தான் பாண்டி. மூன்றாவது ஆளும் கரையேறி வடக்கயிறும் கரை சேர்ந்த பின் பாண்டியன் வெள்ளத்தில் குதித்தான். இப்போது வெள்ளத்தின் ஓட்டத்துக்கு ஏற்ப கிழக்கு நோக்கி லாவகமாக நீந்தினான். கரை மீது அனைவரும் கிழக்கு நோக்கி ஓடினார்கள். சற்று தூரம் தள்ளி ஊரின் சுடுகாட்டுக்கு அருகில் கரையேறினான் பாண்டியன். அண்ணாச்சி ஓடி வந்து அவனை கட்டி தழுவினார். தம்பி, யாரும் செய்ய துணியாத காரியத்தை நீ சாதிச்சிட்ட. உனக்கு தன்னம்பிக்கையின் துணிச்சலும் நிறைய இருக்கு. நீ வாழ்க என்று பாராட்டினார். மனிதரில் உதவாக்கரை என்று யாருமே கிடையாது. அவனவன் திறமை பிரகாசிக்க சரியான சந்தர்ப்பமும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க வேண்டும் என்று கூட்டத்தை பார்த்து சொன்னார் அண்ணாச்சி. பாண்டிக்கு ஜே என்று கத்தினான் ஒரு பையன். ஜே ஜே என்று முழங்கியது கூட்டம். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.